அனைவருக்கும் அன்புடன் வணக்கம். கடை ஏழு வள்ளல்களும் தனி ஒருவனும். சங்ககால சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளம் மிக்க தலைநகரங்களை விட நல்லியக்கோடன் நல்கும் வளம் பெரிது என்று சொல்ல புலவர் அடுத்து கடை ஏழு வள்ளல்களோடு அவனை ஒப்பிட்டு பேசும் திறன் தொடர்கிறது. குறுநில மன்னர்களில் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மைக்காகவும் ஆற்றலில் சிறந்தமைக்காகவும் இன்றும் போற்றப்படும் கடையேழு வள்ளல்கள் செய்தமையே தான் ஒருவனே தனி நின்று செய்தான் என நல்லியக்கோடனை மேலும் மேலும் உயர்த்தி போற்றுகிறார் நத்தத்தனார். வேகன் வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் வேகனும் தப்பாது பருவமழை பொழிந்து செழித்து காணப்படும் தனது மலை வளம் கண்டு மகிழ ஒரு நாள் வேகன் குளிருக்கு அடக்கமாய் ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு சென்றானாம். அப்போது மழை மேகம் கண்டு மகிழ்ந்து தொகை விரித்து சிலிர்த்து ஆடுகிறது மயில் ஒன்று. பரிவு மிகுந்து அறிவால் சிந்திக்காது உணர்வால் அது குளிரால் நடுங்குகிறது என எண்ணி தனது அந்த விலை உயர்ந்த சால்வையை அதற்கு போர்த்தி விட்டானாம். என்ன ஒரு ஈகை குணம்! இதனை கொடை மடம் என்பர் அன்றைய சான்றோர். மன்னர்களை போற்றும் பொழுது கொடைமடம் படுதல் இல்லாது படைமடம் படுதல் இல்லை என்பார். கொடுப்பதில் கூட எப்போதாவது வேகன் போன்று சற்று மடமையோடு நடந்து கொள்வார்களாம். ஆனால் போர்க்களத்தில் ஒரு சிறிதும் ஒரு மயங்குதல் என்பதே இல்லாத தெளிந்த தீரம் படைத்த மன்னர்கள் என்று எல்லோரையும் சொல்வது போல இங்கு கடையேழு வள்ளல்களோடு ஒப்பிடும் பொழுது அதில் ஒருவனான வேகனை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நத்தத்தனர். மேலும் அவன் பெறுதற்கரிய வலிமையும் நிறைந்தவன், அழகிய தோற்றம் பெற்றவன், ஆவியர் குடியில் பிறந்த குறுநில மன்னன், பெரிய மலை நாட்டை தனக்கு உரியதாய் கொண்டவன். பாரி சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி விழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும். பாரி விளங்கும் வெள்ளருவி விழுகின்ற வளம் என்றும் குறையாத பரம்பு மலையின் தலைவன் இவனும் ஒரு நாள் மலை வளம் காண தனது தேரில் செல்கின்றான். வண்டுகள் உண்ணுமாறு தேன் ததும்பும் மலர்கள் நிறைந்த சுரபுன்னை மரங்கள் செறிந்த ஒரு நீண்ட பாதையில் அவனுடைய தேர் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வழியில் பற்றி படர கொழு கொம்பின்றி சின்னஞ்சிறு மலர்களோடு கூடிய முல்லை கொடி ஒன்று வாடியிருக்க கண்டு வருந்தி தனது தேரையே அது படர்வதற்கு தந்துவிட்டு நடந்தே சென்றானாம் அந்த பாரிவள்ளல். காரி கரங்குமணி வால் உலை புறவியொடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல் தொடி தடக்கை காரியும். காரி தந்த கொடை கண்டு உலகமே மருண்டு விட்டதாம். அப்படி என்ன தந்தான் காரி? கழுத்தில் ஒலிக்கின்ற மணிகளையும் தலையில் வெண்மை நிற தலையாட்டத்தையும் கொண்ட குதிரையோடு ஈரம் தோய்ந்த பரிவுமிக்க மொழிகளோடு கேட்போர் அதிசயிக்குமாறு தனது நாட்டையே தர முன்வந்தானாம் காரி. தீப்போல் விளங்கி ஒளிரும் பகைவர்களை அஞ்ச வைக்கும் நீண்ட வேலை தொடியணிந்த தோளோடு கூடிய கையில் கொண்டவனும் ஆவான் என அவன் வீரத்தை புகழ்கின்றார் புலவர். வேள் ஆய் நிழல் திகழ் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆள் அமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சாந்து புலர்த்திணி தோல் ஆரல் நன்மொழி ஆயும். கருமையான ஒளிவீசி திகழ்கின்ற நீலமணியையும் நாகம் ஒன்று தனக்கு தந்த விலை மதிப்பற்ற ஆடையினையும் தான் வணங்கி போற்றும் கல்லால மரம் கீழ் அமர்ந்திருக்கும் குருவடிவான சிவபெருமானுக்கு மனதார விரும்பி கொடுத்தவன் ஆய் அண்டிரன்.
எல்லோருக்கும் கொடுக்கும் இறைவனுக்கே கொடுத்த பெருவள்ளல் இந்த மன்னன். வில்லை ஏந்திய, சந்தனம் பூசிய, வலிமை மிகு தோள்களை கொண்டவன். தன்னிடம் வந்து கேட்கும் இரவலரிடம் அவர் இதயம் மகிழ அன்பான மொழி பேசும் அருளாளன். வேய் ஆ எனும் இந்த மன்னன் பொதிகை மலையின் தலைவன். அதியன். மால் வரை கமல் பூஞ்சாறல் கவினிய நில்லி அமிழ்து விளை தீம் கனி அவ்வைக்கு இந்த உறவு சினம் கணலும் ஒளி திகழ் நெடுவேல் அரவக் கடல்தானை அதிகனும். மிக உயர்ந்த உச்சியை கொண்ட மனம் கமழும் மலர்கள் நிறைந்த மலை சரிவிலே தனக்கு கிடைத்த அழகான நீண்ட ஆயுளை தரவல்ல அரிதான அமிழ்தம் ஒத்த நெல்லிக்கனியை தான் உண்டு நன்மை பெறாது தான் பெரிதும் மதித்த புலமையும் துணிவும் விவேகமும் நிறைந்த அவ்வைக்கு தந்து அழியா புகழ் பெற்றவன் இந்த அதியமான். அவனுடைய வலிமையோடு கலந்து மிகுந்த சினம் கொழுந்து விட்டு எரிவது போல ஒளிவீசும் நீண்ட வேலை கையிலே கொண்டவன். ஆரவாரிக்கும் கடல் போன்ற பெரும் படைகளை உடையவன் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி. நள்ளி. கரவாது நட்டோர் உவப்ப நடை பரிகாரம் முட்டாது கொடுத்த முனை விலங்கு தடக்கை துளி மழை பொழியும் வழி துஞ்சு நெடும் கோட்டு நளிமலை நாடன் நள்ளியும். நள்ளி என்ற நளிமலை நாடன் தான் ஈட்டிய பொருளை சிறிதும் மறைக்காது தன்னை விரும்பி வந்தோர் மனம் மகிழ வெகு தூரத்திலிருந்து வந்த அவரது துன்பமெல்லாம் போகுமாறு குறைவின்றி செல்வத்தை நிறைவாக கொடுப்பவன். போர் முனையிலோ பகைவரை அழிப்பதில் சிறந்து விளங்கும் நீண்ட கைகளை கொண்டவன். மழை துளிகளை பொழியும் காற்று வீசும் உயர்ந்த சிகரங்களை கொண்ட செறிவான மலை நாட்டிற்கு மன்னன் இந்த நள்ளி. ஓரி. நளி சினை நரும்போது கங்கலிய நாக முதிர் நாகத்து குறும் பொறை நன்னாடு கோடியர்க்கு இந்த காரி குதிரை காரியொடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும். செறிவான கொம்புகளை உடைய மனம் மிக்க மலர்கள் செழிக்க செழிக்க பூத்துள்ள இளமை மாறி முற்றிய சுரப்புன்னை மரங்கள் மிகுந்த சிறு சிறு குன்றுகள் நிறைந்த நல்ல நாடுகளை தயங்காது கூத்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த கொடைவள்ளல். காரி என தன் பெயரையே கொண்ட குதிரையை உடைய திருமுடி காரி என்ற மன்னனை ஓரி என்ற தன் பெயரையே கொண்ட குதிரையை உடைய இந்த ஓரி பலமுறை போரிட்டு வென்றவன் இந்த மன்னன் கொல்லிமலைக்கு உரிமையாளன். தனி ஒருவன் நல்லியக்கோடன் என ஆங்கு எழு சமம் கடந்த எழு உரள் திணி தோல் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் விரி கடல் வேலி வியலகம் விளங்க ஒரு தான் தாங்கிய உரனுடை நோன்தாள். கடையேழு வள்ளல்களின் ஈகை திறத்தை அவர்தம் வீரத்தோடு வரிசைப்படுத்தி சொன்ன புலவர் நல்லியக்கோடனை எவ்வாறு பெருமைப்படுத்துகிறார் என்பதை காண்போம். தம்மை எதிர்த்து வந்த போர்களில் வென்ற கணைய மரங்களை ஒத்த வலிமை மிகு தோள்களை கொண்ட கடையேழு வள்ளல்கள் ஏழு பேரும் மேற்கொண்டிருந்த ஈகையனும் ஒப்பற்ற பாரத்தை பரந்த கடலையே தனது வேலியாக கொண்ட இந்த அகன்ற உலகம் முழுதும் நன்கு விளங்கும்படி தான் ஒருவனே தனியாய் நின்று தாங்கிய உறுதி நிறைந்த முயற்சியை உடையவன் என மிக அருமையாக நல்லியக்கோடனின் ஈகை திறனை தன் சொல் திறனால் உணர்த்தி சிறக்கிறார் கவி பாடுவதில் வல்ல நத்தத்தனார். இப்படி அந்த எழுவர் பற்றி அவர் சொல்லி அவர்கள் எல்லோருமாக நின்று செய்த அந்த ஈகை தன்மையை இவன் ஒருவனே செய்தான் என போற்றுகிறார். இந்த எழுவர் ஆண்ட பகுதி இப்ப கொஞ்சம் நம்ம என்னன்னு அதை சொல்லிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். வேகன். பொதினி மலை அப்படின்னு இலக்கியம் குறிப்பிடுகிறது இன்றைய பழனிமலை. பாரி. பரம்பு மலை சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி அருகே இன்றும் உள்ளது. காரி. மலாடு அவனுடைய தலைநகர் என்று சொல்லுகின்ற திருக்கோயிலூர். அதற்கு அருகே தென்பண்ணை ஆற்றின் தென்கரை பகுதிதான் இந்த காரியின் மலாடு. ஆய் அண்டிரன். பொதிய மலை
மேற்கு தொடர்ச்சி மலையில் தெற்கு பகுதியில் உள்ள ஆனைமலை பகுதியில் உள்ளது. அகஸ்தியர் மலை என்றும் இது என்று குறிப்பிடப்படுகிறது. தாமிரபரணி ஆறு தோன்றும் இடம். அதியமான், தகடூர் அவனது தலைநகர். இன்று நாம் அதை தர்மபுரி என்கிறோம். அந்த பகுதி நள்ளி கண்டீர நாட்டில் உள்ள தோட்டிமலை. நாம் மிக நன்கு அறிந்த நீலகிரியில் உள்ள தொட்டபெட்டா. ஓரி கொல்லிமலை, இன்றும் அது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த இடமா இருக்கு. இப்படி இந்த கடையேழு வள்ளல்களினுடைய ஈகை திறத்தோடு நல்லியக்கூடனினுடைய திறமையை வளத்தை ஒப்பிட்டு பேசிய நத்தத்தனார் இனி எப்படி தொடர்ந்து நல்லியக்கூடனின் தனிச்சிறப்புகளை எடுத்துரைக்கிறார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.